नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकं सद्गुरुं भजे। राधे कृष्णा அற்புதமான குரு பூர்ணிமா வைபவத்தை முன்னிட்டு இன்றைக்கு நாம ஸ்ரீ தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திவ்ய சரித்திரத்தை பார்க்க போறோம். மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னியசீர் தொண்டரடிப்பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்த வயல் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர் கும்பகோணம் மாவட்டத்துல திருமண்டங்குடி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல பெருமாளுடைய வனமாலையின் அம்சமாக அவதரித்தவர். இவர் அவதரித்த பொழுது இவருக்கு இட்ட பெயர் ஸ்ரீ விப்ர நாராயணர் என்பது. இவர் வந்து மார்கழி மாதம் கேட்டையில அவதரித்தார். பெரிய பெருமாள் மேல இவருக்கு அளவு கடந்த அன்பு. அதனால இவர் வந்து ஸ்ரீரங்கத்திலேயே வந்து இருக்கணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அங்க வந்து இருந்தார். விப்ரநாராயணோ நாம விரத்தோ வைஷ்ணவோத்தமஹா ஆசி ஸ்ரீரங்க நகரே ஹரிபக்தி பராயணஹ. ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்றார் வைஷ்ணவ சங்கீதையில, ஸ்ரீரங்க நகரத்துல வாழ்ந்த மிக சிறந்த ஒரு பக்தராக இருந்தார் விப்ரநாராயணர் என்பவர். அப்படி அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, அங்க பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். செண்பகம், ரோஜா, மல்லி, முல்லை, ஜெவந்தி இப்படி அத்தனை பூக்களையும் தொடுத்து மாலையா போடுவர். பூமாலையும் சாத்துவர், அதோடு சேர்த்து பாமாலையும் சாத்துவர். தன்னுடைய பாடல்களாலையும் மாலை சாத்துவர், பூக்களாலையும் மாலை சாத்துவர். அப்படி ஒரு பக்தி. பெரிய பெருமாள்னா பெரிய பெருமாள் தான், அவரை தவிர வேற எந்த ஒரு சிந்தனையுமே அவருக்கு கிடையாது. நம்ம தியாகராஜ சுவாமி சொன்னது போல, சரசீருக புன்னாக சம்பக பாடல குரவக கரவீர மல்லிகா சுகந்த ராஜ சுமமுள் தரணி வியோக பர்யாயமு தர்ம முனி சாகேத உரவாசுனி ஸ்ரீராமுனி வரத்யாக அப்படி துளசி தளத்தை எடுத்து பூஜை பண்ணுவர். ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கை. தினமும் காலையில எழுந்த உடனே பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவர். அப்படியே குளிச்சு புஷ்பங்களை பறிச்சு பெருமாளுக்கு மாலையா தொடுத்து போட்டு ஆனந்தமா இருக்கார். நந்தவனம் அமைச்சிருக்கார். அந்த நந்தவனத்துல விதவிதமான பூக்கள் இருக்கு. அந்த பூக்கள் அத்தனையும் பெருமாளுக்கு. இப்படி சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு திடீர்னு நல்ல மழை, பயங்கரமான மழை பெய்யுது. அப்போ கொற்ற மழையில தேவாதேவி அப்படிங்கிற ராஜதாசி, இந்த ராஜ்யசபையில எல்லாம் நடனம் எல்லாம் ஆடுவா இல்லையா, அந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த பக்கமா வர. அப்படி வரும்பொழுது மழை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போக முடியல. சரி, நந்தவனம் அப்படிங்கும் போது கொஞ்சம் மரங்கள்லாம், அடர்த்தியான மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்க ஒதுங்கிக்கலாம் மழை விடுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒதுங்குறான். அவளும் அவளுடைய அக்காவும் இருக்கா அங்க. அப்போ அந்த இடத்துல மழை பெஞ்சுட்டு இருக்கு. மழை பெய்யற அந்த நேரத்துல கூட விப்ரநாராயணர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, செடிகளுக்கு தண்ணீர் விட்டு இருக்காரு. இவ இங்க நிக்கிறதே அவர் திரும்பியும் பாக்கல. இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன மழையில கூட தண்ணி விடுறாரே, மழை பெயர்ச்சே யாரும் தோட்டத்துல தண்ணி விடுவாளா அப்படின்னு. ஆனா அவர் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை.
அவர் பாட்டுக்கு அவருடைய கைங்கரியம் மழை பெய்யிறது இறைவனுடைய கருணை ஆனா செடிகளுக்கு தண்ணீர் விடுவது என்னுடைய கடமை அதனால என்னுடைய கடமையில இருந்து நான் தவற மாட்டேன் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமா ரங்கன நினைச்சிட்டே பாடிண்டே அங்க தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்கார் பாயும் நீர் ரங்கத்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் புவரிதழ் பவளவாயும் பவளவாயும் ஆய சீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே ஆய சீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே பாய்கின்ற நீரை உடைய அந்த அரங்கத்துல பாம்பனையில பள்ளி கொண்ட அந்த மாயன் பிராட்டி நீங்காமல் இடம் கொண்ட திருமார்பு ஒளிரும் மரகத வடிவம் இந்த தோள் தாமரை போன்ற கண்கள் பவளம் போன்ற அந்த வாய் இதெல்லாம் பார்த்தா இந்த வடிவழகின் பெருமையை கண்டால் அடியவர்கள் அகல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருமாளுடைய அந்த திருவுருவத்துல மனச பறிகொடுத்துட்டு அதை நினைச்சுட்டே அப்படியே அந்த நீரை பாய்ச்சி கொண்டிருக்கிறார் இப்படி அவருடைய அழகுல அவர் லயிச்சு போயிருக்க இந்த தேவதேவிக்கு ரொம்ப பயங்கர ஷாக் என்னன்னா அவர் ரொம்ப பெரிய அழகி ராஜதாசி இல்லையா அத்தனை ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு அந்த வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுட்டு வந்திருக்கா அப்ப இவர் நம்மளை திரும்பியே பாக்கலையே எப்படி நம்மள திரும்பி பார்க்காம ஒருத்தரால இருக்க முடியுமா ஏன்னா அவளுடைய கடைக்கண் படாதான்னு ஏங்குறவர் ராஜாக்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்கா பெரிய பெரிய மந்திரிகள்லாம் எவ்வளவோ பேர் இருக்கா ஆனா தன் நான் தான் நிக்கிறது கூட இவருக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்ப அக்கா சொல்றா நீ நினைக்கிற மாதிரி அவர் இல்ல அவர் பரம பக்தர் அவருக்கு பெருமாளை தவிர வேற எதுவுமே நினைவு கிடையாது நீங்க நிக்கிறத கூட அவர் கவனிச்சிருக்க மாட்டார் அதனால நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்ல அவர் அப்படின்னு சொல்றான் அவளுக்கு அது ரொம்ப அவளோட ஈகோ வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுறது அது எப்படி நான் என்ன பார்க்காம ஒருத்தரால இருக்க முடியுமா அப்படிங்கிறா அவ அக்கா சொல்றா இல்ல இல்ல இந்த மாதிரிலாம் பேசாத அவர் பெரிய பக்தர் அவரை நீ தேவையில்லாம பேசி பாபத்தை சம்பாதிச்சுக்காதே அப்படிங்கிற அதெல்லாம் கிடையாது பாரு அவரை நான் மயக்கி காமிக்கிறேன் என் அழகுல மயக்கி காமிக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு தேவதேவி சொல்ல அவ அக்கா அப்படியா என்ன நீ தேவையில்லாம ரொம்ப பேசுறியே அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுறது இவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு பந்தயம் ஆயிடுறது அப்ப என்ன பந்தயம் இவ சொல்றா நான் என் அழகில மயக்கிட்டேன்னா அப்ப நீ எனக்கு அடிமை நான் ஒருவேளை பந்தயத்துல தோத்துட்டேன்னா நான் உனக்கு அடிமை அப்படின்னு அக்கா தங்கைகளுக்குள்ள ஒரு பந்தயம் இப்படி கட்டிட்டே இருக்கா அதுக்குள்ள மழை விட்டுடுறது போயிடுறான் சரி ரெண்டு மூணு நாள் கழிச்சு தேவதேவி என்ன பண்றா தன்னுடைய இந்த காஸ்டியூம் எல்லாம் விட்டுட்டு நார்மலா ஒரு சாதாரண பெண் போல ஒரு சாதாரண புடவை அணிந்து கொண்டு துளசி மாலை எல்லாம் போட்டுண்டு விப்ரநாராயணருடைய அந்த நந்தவனத்துக்கு அவருடைய குடிசைக்கு வர வந்து அவரை பார்த்து அவர் காலில் விழுந்து வணங்குறா அவர் அப்பதான் அவளை பாக்குறாரு யாருமா நீ அப்படின்னு கேக்குறாரு நான் வந்து ஒரு பாவி உங்களை போல ஒரு பாகவதோத்தமருக்கு கைங்கரியம் பண்ணி அதுல என் பாவத்தை தொலைக்கணும்னு பாக்குறேன் என்ன வந்து நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும் உங்க தோட்டத்துல சின்ன சின்ன வேலைகள் இருந்தா அதை நான் செஞ்சுக்கிறேன் அது அரங்கனுக்கு கப் பண்ற கைங்கரியம் இல்லையா உங்களுக்கு பண்ற கைங்கரியம் அவரையும் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தோட்டத்திலேயே தங்கிக்கிறேன் இந்த மரத்தடியிலேயே படுத்துக்கிறேன் என்ன கொஞ்சம் நீங்க அனுமதிக்கணும் என்னுடைய பாவம் அப்பதான் தீரும் அப்படின்னு ஒரு அழறா இவருக்கு பார்த்த உடனே என் மனசுக்கு தாங்கல சரி பரவாயில்ல ஐயோ பாவம் ஏதோ பக்தியில வந்து கேக்குறா தன்னுடைய பாவம் போகணும்னு நினைக்கிறா நந்தவன கைங்கரியம் தானே பண்ணணுங்கிறா சரி அவளும் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரிம்மா நீங்க தோட்டத்திலே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அவரா அந்த நந்தவனத்துல இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்றா களை எடுக்கிறா அந்த மரங்களுக்கு எல்லாம் நீர் பாய்ச்சறா பூக்கள் அழகா பறிச்சு மாலையா கட்டி எல்லாம் பண்றா எல்லா வேலையும் பண்றா அதே போல சாயங்காலம் ஆச்சுன்னா அவர் வந்து அரங்கனுடைய பெருமை எல்லாம் பாடுவர் பேசுவர் கதையெல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் ரொம்ப பக்தியா கேக்குறது போல நடிப்பா உண்மையிலே பக்தி எல்லாம் இருக்கோ இல்லையோ கிடையாது சும்மா நடிப்பா தான் ரொம்ப பக்தியா இருக்கிற மாதிரி நடிப்பா அவளுக்கு அவளோட எய்ம் அவ பந்தயத்துல ஜெயிக்கணும் அதுதான் அவளுக்கு இப்ப எய்ம் ஒரு நாளைக்கு நல்ல மழை திரும்பவும்
பயங்கரமா மழை பெய்யறது விப்ர நாராயணர் வெளியில வந்து பாக்குறாரு. இவ கொற்ற மழையில நினைஞ்சிட்டு இருக்கா. அவருக்கு மனசு கேட்கல, குளிர்ந்து விரைக்கிறது. பாவம், ஒரு பெண்மணி வந்து இப்படி மழையில நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லம்மா இன்னைக்கு உள்ள வந்து கோனி, உள்ள வந்து இரு, இந்த மழை விடுற வரைக்கும் உள்ள இரு, இந்த மரத்தடியில நிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இவளும் உள்ளே போறா. உள்ளே போனவள் இவரை எப்படியோ தன் வசப்படுத்திடுறா. தான் என்ன நினைச்சாலோ அதை நிறைவேற்றிடுறா. அப்போ தேவாதி தேவனை மட்டுமே நினைச்சுட்டு, தேவாதி தேவான்னு உருகின்னு இருந்த அவரை தேவதேவி அப்படின்னு புலம்ப வச்சிடுறா. இப்படி செஞ்சுட்டு அவ பாட்ட அவளுடைய இடத்துக்கு போயிடுறா. இவரால அவளை விட்டுட்டு இருக்க முடியல. சோ அவரும் அங்க போறார். இவர்கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் பணத்தை எல்லாம் இவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிக்க முடியுமோ அதெல்லாம் கரையிற வரைக்கும் காத்துட்டு இருந்து இவரை வெளியில விரட்டிடுறான். இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவளை பிரியவே முடியல. அவ விரட்டி விட்டப்புறமும் கூட அவளுடைய இல்லத்தின் வாசல்லையே உட்கார்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் அப்படியே நடந்துட்டே இருக்கு. எப்படியாவது நம்மள உள்ள கூப்பிட மாட்டாளா? தேவதேவி 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 தேவதேவின்னு புலம்பின்றே உட்கார்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. யார் பார்த்துட்டே இருக்கா? அம்மா பார்த்துட்டே இருக்கா. இந்த உலகத்துக்கு எல்லாம் அம்மா பார்த்துட்டே இருக்கா, ரங்கநாயகி தாயார். அவளுக்கு மனசு தாங்கல. அப்போ பெருமாள்கிட்ட சொல்றா, நம்ம குழந்தை இப்படி நம்மளையே நினைச்சு உருகின்றிருந்த குழந்தை இப்படி கஷ்டப்படுற விடுறே, இது நீங்க பார்த்துட்டு இருக்கலாமா? அவனை நம்ம வழிக்கு கொண்டு வர வேண்டாமா அப்படின்னு பெருமாள் சொல்றார். ஆஹா, பகவான்னா என்ன? குழந்தை என்ன ஆசைப்படுறாளோ அதை நம்ம செய்யணும். அவாவா என்ன ஆசையோ அதைத்தான் நான் செய்யறேன். எம் எம் காமயத்தே பக்த தமர்த்தம் சாதயாம்யஹம் உபேக்ஷா நஹி மே தேவி சமோஹம் கல்ப விருக்ஷவதே. அவரவர்கள் எதை ஆசைப்படுகிறார்களோ அதை கொடுக்கின்ற கல்ப விருட்சமாக பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற அத உடனே தாயாருக்கு தாங்கல. அது சரி, ஒரு குழந்தை ஏதோ ஒண்ணு கேக்குறது அது வயத்துக்கு ரொம்ப கெடுதல், அதுக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஒரு ஐஸ்கிரீம் கேக்குறது அப்படின்னா நம்ம வாங்கி கொடுத்துருவோமா? மாட்டோமே. இது உனக்கு உடம்புக்கு கெடுதல், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம தடுக்க மாட்டோமா? அது போல நம்ம குழந்தை அவன் அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு அது வேண்டாத ஒரு விஷயம்னா அதுல இருந்து தடுத்து ஆட்கொள்ள வேண்டியது நம்ம கடமை. அதெல்லாம் கிடையாது, நீங்க முதல்ல போய் விப்ரநாராயணரை நல்வழிக்கு கொண்டு வரணும் அதுதான் அப்படின்னு சொல்லிடுறான். தாயார் சொல்லியாச்சுன்னா அப்பீலியது. பெருமாள் வரார். ஒரு சின்ன பையனா, ஒரு 25 வயசு பையனா வரார். அழகிய மணவாள தாசன் அப்படின்னு பேர் வச்சுட்டு வரார். வந்து என்ன பண்ற, தேவதேவி வீட்டு கதவை தட்டி கதவை திறக்கிறா. அப்போ ஒரு பொன் வட்டு, தங்க தட்டுன்னு வச்சுக்கலாமா, ஒரு தங்க தட்டு ஒண்ணு கொடுக்கறார். கொடுத்து, இது வந்து விப்ரநாராயணர் கொடுக்க சொன்னார், நீங்க வந்து அவரை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். பொன்வட்டில பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருக்கு. ஆஹா, பரவாயில்லையே, பொன்வட்டில் எல்லாம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் அவர் வாசல்லே தானே தவம் கிடக்கிறார். அவர் வந்து இவரை பாக்கல, பாத்திருந்தாருன்னா அப்பயே வேற மாதிரியா இருக்கும். ஆனா அவர் கவனிக்கல, அப்படியே ஒரு மயக்க நிலையில இருக்காரோ என்னமோ. அப்ப அவரை எழுப்பி உள்ள வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம், ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்கல, நம்ம அப்படியே தேவதேவி நம்மளை திருப்பியும் சேர்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா உள்ள போயிடுற. அடுத்த நாள் காலையில பொழுது விடியறது, அந்த பெருமாளுக்கு அவர் இயற்றிய ஒரு திருப்பள்ளி எழுச்சியை பார்க்கலாம். சுடரொளி பரந்தன சூழ்திசையெல்லாம் புண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தன பனிமதீவனோ பாகிருளகன்றது பைமொழி கமுகிம் மடலிடை கீறி வண்பாளைகள் வைகரையை கூர்ந்தது மாருதம் இதுவோ அடலொளி திகழ் தரு திகிரியம் தடக்கை அரங்கத்தமா பள்ளி எழுந்தருடாயே. அவர் தான் கோவிலுக்கு வரல, அவருடைய திருப்பள்ளி எழுச்சி கோவிலுக்கு வரும் இல்லையா. திருப்பள்ளி எழுச்சி பாடி கோவில்ல கதவை திறந்து உள்ள போறவாளுக்கு ஒரு பெரிய ஷாக். என்ன அப்படின்னா, சுவாமி கிட்ட பெருமாள் கிட்ட இருக்கிற ஒரு பொன் வட்டில் இல்ல, காணும், அது மிஸ் ஆயிருக்கு. அப்போ எங்க எங்கன்னு தேடுறா. எல்லா பக்கமும் கோவில் எல்லா பக்கமும் தேடியாச்சு, ஆள் எல்லாம் அனுப்பிச்சாச்சு, ராஜாக்கு செய்தி சொல்லியாச்சு, எல்லாம் ஆன உடனே அப்போ அந்த கோவில பெருக்கிறவ வந்து சொல்றா, நான் வந்து இந்த பொன்வட்டில வந்து தேவதேவியோட வீட்டுல பார்த்தேன் அப்படின்னு அவ சொல்றா. அது சொன்ன உடனே எல்லாருக்கும், தேவதேவி வீட்டுல பொன்வட்டிலா, உடனே ஆள் அனுப்புங்கன்னு தேவதேவிய கூப்பிட்டு அனுப்பிச்ச உடனே அவ பொன்வட்டிலோட வந்துடுறா.
வந்து சொல்றா, இது பெருமாளோடதுன்னு எனக்கு தெரியாது, விப்ர நாராயணர் கொடுத்ததா ஒரு பையன் வந்து என்கிட்ட கொடுத்தான், அழகிய மணவாளதாசன் பேர் சொன்னான், அவன் தான் வந்து கொடுத்தான், இது எனக்கு பெருமாளோட சொத்துன்னு தெரியாது, என்ன மன்னிக்கணும் அப்படின்னு அவ வந்து அழறா. அப்படியா, யார் அந்த பையன் அப்படின்னு போய் பார்த்தா அந்த பையனை கண்டுபிடிக்க முடியல. அவன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப விப்ர நாராயணரை கூப்பிட்டு விடுறா. உடனே அவர் வர அவருக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு பொன்வெட்டில் வந்து சேர்ந்ததே அவருக்கு விஷயமே தெரியாது. அவருக்கு ஒண்ணுமே புரியாம இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் கொடுத்து விடல, அவ சொல்ற ஆளும் யாருன்னு எனக்கு தெரியாது, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. ராஜாவுக்கு விப்ர நாராயணரை பார்த்த உடனே ரொம்ப ஷாக். ஏன்னா அவர் ரொம்ப பக்தர்னு தெரியும், இந்த மாதிரி பெருமாளுக்கு நிறைய பூக்கள் பூமாலை சாத்துவர் பாமாலை சாத்துவர்னு நல்லா தெரியும். அப்போ இவர் வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, உடனே இதுக்கு எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும், கொஞ்சம் விசாரிச்சுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுடிஷியல் கஸ்டடின் எல்லாம் நம்ம இப்ப சொல்றோமே, அந்த மாதிரி சிறையில் அடைச்சிடுறார், விசாரிக்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு. ராத்திரி படுத்துக்கிறார், ஆனா தூக்கமே வரல. அப்படியே புரண்டு புரண்டு, என்ன பண்றது பெருமாளே, நீதான் எனக்கு வந்து ஏதாவது வழிய காமிக்கணும், யார் மேல தப்பு என்னன்னு இந்த கேஸே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பெரிய பெருமாளை வேண்டிண்டே படுத்துட்டு இருக்கார். அப்போ அவருக்கு கனவு வருது. ததாரங்கபதி ஸ்வப்னே ப்ராதுர்பூயமஹி பதே மேக கம்பீரயா வாச பபாஷே பக்தவத்சலஹா. அப்படியே மேக கம்பீரம், அப்படியே இடி முழக்கம் போல பெருமாள் கனவுல வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாம் தான் நமது பாத்திரத்தை கொடுத்தோம், விப்ர நாராயணரை விடுதலை செய் அப்படிங்கிறார். அரசருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது. உடனே எழுந்து பெருமாளே வந்து சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப பெருமாளே வந்துதான் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த அழகிய மணவாளதாசன்ங்கிறது வேற யாரும் இல்ல, பெருமாள் தான் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அப்போ உடனே வேகமா ஓடி வந்து விப்ர நாராயணரை விடுதலை பண்றார். அப்படியே அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. விப்ர நாராயணருக்கு தான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஆனா அப்ப கூட நமக்கு அம்மாவா அப்பாவா இருந்து நம்ம தப்ப திருத்தி நம்ம தடுத்து ஆட்கொண்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழறார். தான் பண்ணின தப்புக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அத்தனை தொண்டர்களுடைய திருவடி பொடி, அந்த பொடி தொண்டர் அடிப்பொடி ஆழ்வாருன்னு அதனாலதான் சொல்றோம், அவர்களுடைய திருவடி தூசியில விழுந்து வணங்கினாத்தான், விழுந்து புரண்டால்தான் இந்த பாவம் தீரும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி அத்தனை தொண்டர்களையும் வணங்குறார். அப்போ பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார், பெருமாளே இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டேன், என்னை திருத்திட்ட, என்னுடைய அகக்கண்ணு திறந்தது, இந்த அகக்கண்ணை திறந்து வச்சியே உனக்கு நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா பாடுறார். கண்ணை திறந்து பார் மனமே, எந்த காலமும் துவம் செய்தாலும் காணல் அரிதாகின மாதவன் வெகு நேரமாக காத்திருக்கின்றான் உன்றன் முன்னமே ஞான. கண்ணை திறந்து பார் பண்ணும் இயலும் சேர்ந்தொலிக்க உந்தன் பார்வை என்னும் நீலமணி ஜொலிக்க பண்ணும் இயலும் சேர்ந்தொலிக்க உந்தன் பார்வை என்னும் நீலமணி ஜொலிக்க நான் பண்ணும் தவம் எல்லாம் பலிக்க எந்த பார்வை முன்னே வந்து நின்று சேவை தந்து கழிக்க கண்ணை திறந்து பார் மனமே. நீல வண்ண தோகை ஒன்றில் நேரே நின்று ஆடி ஆடி என்று தமிழும் முடி இணைக்காய் நெஞ்சே புந்தனை அழும் மந்தாரமாலையும் நின்று கசைந்து ஆடுவதை காணாய் காலை வளைத்து நின்று கான குழல் மூது வந்த காட்சியினை கண் திறந்து காணாய் உன்னை காண காண சொல்லியும் நீ காணாது போனால் காலம் எல்லாம் போகுது வீணாய் கனிந்த விதவிதமான மொழி பலவும் கன்னத்திடை குழிந்த குழிவும் நனமறிந்த நன்னகையும் பிறவும் நான் சொல்லத்தகுமோ இனி காணப்பெறுவது நீ என நான் என ஏலம் விடுவது த
தகுமா இக பர சுகமா இதனிலும் அது அதிகமா இணை பெறுமோ கொஞ்சமேறும் கண்ணை திறந்து பார் மனமே எந்த காலமும் தவம் செய்தாலும் காணல் அரிதாகின மாதவன் வெகு நேரமாக காத்திருக்கின்றான் ஒன்றன் முன்னமே. அவருடைய அகக்கண் திறக்கிறது. எத்தனை காலம் தவம் செஞ்சாலும் பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட மாதவன் தனக்காக வந்து காத்திருக்கானே, இங்க தனக்காகவே வந்திருக்கானே, இப்படி ஒரு லீலையை பண்ணிருக்கானே, என்னுடைய அகக்கண் திறந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே பெருமாள்கிட்ட போய் அப்படியே ஆனந்தமா ஸ்ரீரங்கநாதரை சேவிக்கிறார். இப்படி அவருடைய அகக்கண்கள் திறந்து தான் செய்த தவறை நினைச்சு அதற்கு பிராயச்சித்தமா தொண்டர்களோட திருவடி துளியில் விழுந்து புரண்டதுனால அவருக்கு ஸ்ரீ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அப்படிங்கிற திருநாமம் வழங்கப்பட்டது. பெருமாள் பகவான் சொல்ற மாதிரி, நமே பக்தோ நஷ்யதீதி பிரதிஜ்ஞா பிரபுணா கிருதா தஸ்மாதிமம் பக்தி மார்க்கம் பிராப்னுயாத குதோ பயம். தன்னை வணங்குற பக்தர்களை பகவான் என்னைக்குமே கைவிடுறதில்ல. சின்ன சின்ன சோதனைகள் வரும் நமக்கு, அது எல்லாமே நம்மளுடைய தவ வலிமைய கூட்டுறதுக்கு தான், நம்மளுடைய வைராகியத்தை கூட்டுவதற்கு தான், நம்ம பக்திய அதிகப்படுறதுக்கு தான், பகவான் மேல இருக்கிற அன்பை, நாம உள்ள எவ்வளவு அன்பு வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம ரியலைஸ் பண்றதுக்காக தான் அந்த சோதனைகள் அப்படின்னே சொல்லணும். அப்படி தொண்டரடிப்புடி ஆழ்வார் வாழ்க்கையில நடந்த இந்த ஒரு அற்புதமான லீலை இத இந்த குரு பூர்ணிமா நன்னாள்ல எல்லோருடையும் பகிர்ந்துக்க முடிஞ்சது. அவருடைய வாழி திருநாமத்தோட முடிச்சுக்கலாம். மன்னுமதில் திருமண்டங்குடி வந்தோன் வாழியே மார்கழியில் நல் கேட்டை வந்து உதித்தான் வாழியே தென்னரங்கர் அடியினையே பற்றி நின்றான் வாழியே திருமாலையை உண்பது அருளினான் வாழியே துன்னு புகழ் திருப்பள்ளி எழுச்சி சொன்னான் வாழியே தொல் புகழ் சேரன்பர்க்கே தொண்டு கொண்டான் வாழியே தொன்னகரில் பொன் பாவை கழித்த பிரான் வாழியே தொண்டரடி புடியாழ்வார் துணை அடிகள் வாழியே சத்குருபியோ நமோ நமஹ ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிக்கம் சத்குரும் பஜே. ராதே கிருஷ்ணா.